இந்த சீரீஸோட ஹீரோ இவன் தான் இவனுக்கு ஆக்ஷன் மூவிஸில் நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை அதுக்காக நிறைய ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணுறான் ஃபைனலாக ஹீரோ வந்து செலக்ட் ஆகிட்டான் அதை வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறதுக்காக வேகமாக போகிறான் ஹாப்பியான நியூஸ் சொல்லியிருக்கோம் அவள் ஹக் பண்ணுவா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து எதிர்பார்க்குறான் ஆனால் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் உனக்கு பெருசாக ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா ஒரு பெரிய காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ளே ஒரு நதி இருக்குது அந்த நதிக்குள்ளே தான் வந்து சென்டரில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை பாக்குறதுக்காக நிறைய டூரிஸ்ட் வந்து வராங்க கல்யாணமான தம்பதி குழந்தை இல்லாதவங்க அந்த கோயிலுக்கு வருவாங்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தேவதை அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குறதா ஒரு நம்பிக்கை அந்த கோயில் பூசாரி அந்த கோயிலுடைய தலை வரலாறு பற்றி வந்த டூரிஸ்ட்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இந்த ஓவியம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்டது அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய தேவதை தான் இரண்டு நபர்களை காதல் மூலமாக சேர்த்து வச்சு அவங்களுக்கு குழந்தைகளை கொடுக்கக்கூடிய தேவதை அந்த தேவதைக்கு பக்கத்தில் ஒரு நாய் இருக்கே அது என்ன அப்படின்னு வந்து ஒரு டூரிஸ்ட் வந்து கேட்குறாங்க அது நாய் இல்லை நரி அது பெண்ணாவும் உருமாறும் அந்த நரியை உருவாக்குனது இந்த தேவதை தான் அதனால் இந்த தேவதைக்கு கட்டுப்பட்டு தான் அந்த நரி வந்து இருக்க முடியும் அந்த நிறைய பேர் கும்மிஹோ அதுக்கு பூமியில் வாழணும் அப்படின்னு ஆசை கும்மிகோக்கு அந்த தேவதைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறத விட பூமிக்கு வந்து காதலித்து மனிதர்கள் மாதிரியே குழந்தைகளை பெற்று வாழணும் அப்படிங்கிறது தான் அதோடைய ஆசை தன்னை யாரும் கும்மிகோ அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு மனித பெண்கள் போலவே தன்னை அலங்கரிச்சுட்டு பூமிக்கு வரா வானத்தில் கும்மிஹோ பறந்து வரா இயற்கை காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்குறா மலைகளையும் நதிகளையும் பார்க்குறா அவளுக்கு இந்த பூமி ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அங்கே வாழ்கிற ஆண்கள் எல்லாமே அவளுடைய அழகை பார்த்து பிரமித்து போகிறாங்க எல்லா ஆண்களும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போட்டி போடுறாங்க அவள் அழகில் மயங்கி தங்களுடைய வேலைகளை செய்யாமல் அவளையே பார்த்துட்ருக்காங்க அங்கே வாழ்கிற பெண்கள் எல்லாம் அந்த தேவதையை போய் வழிபடுறாங்க புதிதாக வந்த பெண்ணால் தான் இவ்வளவு பிரச்சனை எங்கள் வீட்டு ஆண்கள் எல்லாம் அந்த பெண்ணோட அழகில் மயங்கிடுறாங்க எப்படியாவது நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த தேவதைக்கிட்ட வணங்கும் போது அந்த தேவதை கும்மிஹோக்கு ரெண்டு வாய்ப்புகளை தரா உன்னை உண்மையாக நேசித்து ஒரு ஆண் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருந்தா அப்படின்னா உனக்கு நான் சுதந்திரம் கொடுக்குறேன் அந்த ஆண் கூட நீ பூமியில் சந்தோஷமாக வாழலாம் ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க யாருமே வரல அப்படின்னா நான் வந்து உனக்கு சுதந்திரம் தர மாட்டேன் நீ எப்பயுமே என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க கும்மிகவும் அதுக்கு ஒத்துக்கிறா ஆனால் அங்கே வாழ்கிற பெண்கள் எல்லாமே கும்மிகவை பற்றி ஒரு தப்பான வதந்தியை பரப்பி விடுறாங்க கும்மிகோ தன்னோட அழகால இளைஞர்களை மயக்கி அதுக்கப்புறம் அவங்கள கொன்று அவங்களுடைய இதயத்தையும் உடல் பாகங்களையும் சாப்பிட்றா அதனால தான் அவள் அதிக நாள் உயிரோடையும் இளமையோடையும் இருக்கா அந்த பெண்கள் சொன்னது எல்லாத்தையும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆடவர்கள் வந்து நம்பிடுறாங்க நம்ம அவகிட்ட போனோம் அப்படின்னா அவள் நம்மளை கொன்று சாப்பிட்ருவா அப்படிங்கிற உயிர் பயத்தில் யாருமே வந்து அங்கே போகலை கும்மிகோ மன உடையோட கல்யாணத்துக்கு தயாராக வந்து காத்துட்ருக்கா ஆனால் அந்த மணமகன் அங்கே வரவே இல்லை பல மணி நேரம் காத்திருத்தலுக்கு அப்புறம் தான் தெரியுது அவளை யாரும் நேசிக்கலை அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க இல்லை அவளை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற உண்மை அவளுக்கு புரியுது அந்த தேவதை சொன்ன மாதிரியே அவளை தாங்கூடையே அந்த ஓவியத்துக்குள்ளே ஏனோ அடைச்சி வச்சிடுறாங்க ஹீரோவோட தாத்தாக்கு அவன் நடிக்கிறதுல விருப்பம் இல்லை அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் இருக்க ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான் அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான் ஹீரோவோட தாத்தாவும் அவனோட அத்தையும் தேடிட்டுருக்காங்க எங்கே போனான் அப்படின்னு ஆனால் வந்து அவன் ஒரு ட்ரக்கில் ஏறி மறைஞ்சி உட்காந்துட்றான் அந்த ட்ரக் எங்கே நிற்கிதோ அங்கே இறங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கான் இருக்கான் பட் அந்த ட்ரக்கு வந்து நிற்காமல் போயிட்டே இருக்குது ஒரு இடத்துல வந்து நிற்குது அப்போ வந்து ரொம்ப மழை பெய்யுது ஆனால் அவன் அங்கேயே காத்துட்ருந்தா திரும்ப அந்த ட்ரக்கோட போயிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இறங்கிடுறான் எந்த ஊர் என்ன இடனே தெரியல ஒரு இலையை பிடிச்சிட்டேனும் மலையில் நனையாமல் அப்படியே ரோட்டில் நடந்து வரான் அந்த கோயில் பூசாரி தான் காரில் வராரு அவர்கிட்ட வந்து ஹீரோ வந்து லிஃப்ட் கேட்குறான் கோயில் பூசாரி வந்து கோயிலில் தான் தங்கியிருப்பார் நீயும் வந்து அங்கே தங்கிக்க அன்றைக்கி நைட்டு வந்து அங்கே சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு காலையில் உன்னோடய ஊருக்கு போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹீரோக்கு அவனோட அத்தையோட பாதி நம்பர் தான் ஞாபகம் இருக்குது பாதி ஃபோன் நம்பர் வந்து ஞாபகம் இல்லை கடைசி ரெண்டு நம்பர் தான் வந்து அவனுக்கு குழப்பமாக இருக்குது மாற்றி மாற்றி ஒரு பேப்பரில் வந்து எழுதி பார்க்குறான் சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது அப்போ வந்து அந்த ஆற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை வந்து பார்க்குறான் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் சிக்னல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பக்கம் போகிறான் மரத்தோட பட்டையிலேனும் செஞ்ச ஒரு கேப் வந்து அவன் போட்டிருக்கான் அங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கனால் அப்போ பயங்கரமான ஒரு இடி சத்தம் கேட்குது ஹீரோ வந்து பயந்துடுறான் உள்ளே வந்து இருக்கா இப்போ வந்து ஹீரோ வந்து கால் பண்ணிகிட்ருக்கான் நீ போட்டிருக்க தொப்பி உனக்கு அழகாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா என்னந்து வீடியோ காலாக போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து மொபைல் ஃபோனை பார்க்குறான் பாட்டா மொபைல் ஃபோனில் வந்து சார்ஜரே இல்லை அப்புறம் எப்படி அந்த பொண்ணு பேசினது கேட்குது அப்படின்னு வந்து திரும்ப வந்து ஃபோனை வந்து காதில் வைக்கிறான் எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது அப்படின்னு திரும்பவும் அந்த பெண்ணோட குரல் கேட்குது இப்போ ஹீரோ வந்து ரொம்ப பயந்துடுறான் அங்கேருந்து ஓட பார்க்குறான் நீ ஓடுன அப்படின்னா நான் உன்னை கொன்னுடுவேன் உள்ளவா அப்படின்னு வந்து அந்த குரல் கேட்குது இப்போ வந்து ஹீரோ வந்து அந்த கோயிலுக்குள்ளே வந்து போகிறான் அடமலையும் இடி சத்தமும் ஹீரோக்கு வந்து இன்னும் பயத்துக்கு வந்து கூட்டுது அப்போ அந்த பொண்ணோட குரல் கேட்குது ஓ முன்னாடி ஒரு ஓவியம் தெரியுதா அப்படின்னு வந்து கேட்குது ஒரு பொண்ணும் ஒரு நாயும் இருக்காங்க அந்த ஓவியத்தில் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான் அது நாய் இல்லை நரி அந்த நரிக்கு வாளே இல்லை அந்த நரிக்கு ஒன்பது வாழை வந்து நீ வரையணும் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறான் இதை பார்க்க ஏதோ ஒரு புராதன ஓவியம் மாதிரி இருக்குது நான் இதை ஏதாவது சேதப்படுத்தினா என்னை கைது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான் ஒவ்வொரு வால் வரைய வரைய கும்மிஹோக்கு அப்படியே சக்தி வந்து ஏற ஆரம்பிக்குது அந்த கோவிலை காக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய அந்த காவல் நாய் வந்து இப்போ சத்தம் போட ஆரம்பிக்குது பூசாரி எல்லாமே வந்து அந்த கோயிலை நோக்கி ஓடி வராங்க வேகமாக வரேன்னு கும்மிகோ ஹீரோவை அவசரப்படுத்துகிறா ஹீரோ வந்து அவசரத்தில் வரையும் பொழுது அந்த நரியோட முதுகில் வந்து ஒரு டாட்டை வந்து வச்சிட்றான் ஒன்பது வாள்கள் வரைஞ்சதுக்கு அப்புறம் கும்மிகோக்கு முழு சக்தி ஏற்பட்டுருது இப்போ அவளை அடைச்சி வச்சிருந்த கதவு வந்து ஓப்பன் ஆயிடுது இப்போ பெரிய புயல் காற்று அடிக்குது அங்கே இருக்கிற விளக்குகள் எல்லாம் ஒன்று ஒன்றா அணைய ஆரம்பிக்குது ஹீரோ பயத்தில் அங்கேருந்து ஓடிடுறான் குமிஹோக்கு முழு சக்தியும் கிடச்சிடுது அவளுடைய கண் வந்து மாற ஆரம்பிக்குது ஐநூறு வருஷமாக ஓவியத்துக்குள்ளே அடைபெற்றிருந்த குமிஹோ இப்போ வந்து வெளியில் வந்துடுறான் ஹீரோ பயத்தில் வந்து அங்கேருந்து ஓடி போகிறான் அப்போ அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் கீழே விழுந்துடுறான் உயரமான இடத்துல இருந்து கீழே விழுந்ததுனால அவனுக்கு வந்து பயங்கரமாக முதுகில் அடிபட்டுருது ஹீரோ விழுந்த இடத்துக்கு கும்மிகவும் வரா அவன் அங்கே தனியாக விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா ரத்தம் அதிகமாக வெளியேறி அவன் செத்து போயிடுவான் அவனால் தான் தனக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கிறனால தன்னோட பீடு அவளோட சக்தி இருக்கும் இல்லையா ஒரு மணி மாதிரி அதை வந்து ஹீரோவுக்கு வந்து தரா அந்த பீடு வந்து அவனுக்கு ஏற்பட்ட காயத்தை வந்து குணப்படுத்தி அவனை உயிரோடு வச்சுருக்கோம் புராதன ஓவியத்தில் இருந்த நிறைய மறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது போலீஸும் ரிப்போர்ட்டர்ஸும் அங்கே வராங்க அந்த இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் ஆச்சரியமாக வந்து அந்த ஓவியத்தை பார்த்துட்ருக்காங்க அப்படி ஒரு பர்சன் வந்து அங்கே வரா அந்த ஓவியத்தை பார்த்த அந்த நபர் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா இந்த பூமிக்கே நீ வந்திருக்கக்கூடாது உன்னை திரும்ப நான் ஓவியத்திலே அடைக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் ஹீரோ வந்து அவங்க தாத்தா இருந்து தப்பிச்சு தானே போயிருப்பான் திரும்ப தாத்தா கிட்டேயே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோடய ஆக்ஷன் ஸ்கூல்லேயே வந்து தங்கியிருக்கான் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோவோட சட்டை வந்து கிழிஞ்சிருக்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறான் என்னாச்சு அப்படின்னு தூக்கி பார்க்கும்போது அவனுக்கு அடிபட்டுருக்கதை வந்து அவன் பார்க்குறான் ஹீரோக்கு வந்து பெரிய அடிபட்டிருக்கு ஆனால் அவனுக்கு வலிக்கவே இல்லை அவனுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுது ஸோ ஆக்ஷன் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பேஸ்கட் பால் கிளப்புக்கு வந்து போகிறான் அங்கே விளையாடுறதுக்கு நிறைய பால் வந்து அவனை நோக்கி உருண்டு வருது அவன் வந்து அதை அதிர்ச்சியாக வந்து பார்த்துட்ருக்கான் கும்மிஹோ அவனை தேடி வரா நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் என்னோடய பீடு வந்து உங்ககிட்டே தான் இருக்குது அந்த பீடு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு வந்து கும்மிஹோ வந்து சொல்கிறான் அன்னைக்கு பௌர்ணமி பௌனமி நிலவு அன்னைக்கு அவளுக்கு அதிகமாக வந்து சக்தி வரும் ஹீரோ ரொம்ப பயத்தோடு அவளை பார்த்துட்ருக்கான் இப்போ வந்து ஹீரோவை திரும்பி அவள் பார்க்குறா நிலவோட ஒளி பட்ட உடனே அவளுக்கு வந்து ஒன்பது வாள்கள் வந்து வருது கும்மிஹோ ஒன்பது வாள்களையுடைய நரி சின்ன வயசில் அவனுக்கு சொன்ன கதையெல்லாம் இப்போ ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது கும்மிகோ மனிதர்களுடைய இதயத்தை வந்து சாப்பிடுவா உங்களுடைய உடல் பாகங்களை சாப்பிடுவா நம்ம சாக போகிறோம் அப்படின்னு நினச்சி ஹீரோ வந்து பயப்படுறான் ஹீரோக்கு தான் கொடுத்த பீடை கும்மிகோ வந்து திரும்ப எடுத்துடுறா அந்த பீடை எடுத்த உடனே ஹீரோ வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அப்படின்னா இன்னும் அவனுடைய காயம் வந்து ஆறலை அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து பீடு வந்து தேவைப்படுது அவனுக்கு குணமாகிற வரைக்கும் ஹீரோவோட பக்கத்தில் தான் வந்து கும்மிகோ இருக்கணும் ஏன்னா அந்த பீடை பிரிஞ்சு அவளால் இருக்க முடியாது திரும்ப ஹீரோக்கே அந்த பீடை வந்து கொடுத்துட்றா ஹீரோ வந்து எந்திரிச்சு பார்க்குறான் இப்போ வந்து அந்த கும்மிகவை பார்த்து நீ எப்படி என்னை கொல்ல போகிற அப்படின்னு வந்து தெரியும் உன்னை மாதிரி தீய சக்தி இருக்கு அப்படின்னா பேயும் இந்த உலகத்தில் இருக்கணும் என்னை கொன்னிடாத அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட வந்து கெஞ்ச மாட்டேன் நீ என்னை கொள்ளு நான் கண்டிப்பாக ஆவியாக வந்து உன்னை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான் பல நூறு ஆண்டுகள் ஆனதுக்கப்புறமும் அப்புறமும் கூட மக்கள் வந்து தன்னை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து கும்மிகம் வந்து புரிஞ்சுக்கிறான் ஆமாம் மனிதர்களோட கறி எனக்கு தேவைப்படுது ஆனால் மனித கரிகளுக்கு பதிலாக எனக்கு வந்து நீ வந்து வேறு ஒரு மீட் வந்து கொடுத்த அப்படின்னா நான் உன்னை கொல்ல மாட்டேன் ஒருவேளை நீ என்னை கொன்னிடாத அப்படின்னு நீ கேஞ்சின அப்படின்னா என் மனசு மாறலாம் அப்படின்னு வந்து கும்மிகம் வந்து சொல்கிறா நான் உன்கிட்ட உயிர் பிச்சை கேட்டேன் அப்படின்னா நீ என்னை கொல்ல மாட்டியா அப்படின்னு வந்து கும்மிகம் கிட்டே கேட்குறான் ஆமாம் நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இது வரைக்கும் தைரியமாக பேசிகிட்டு இருந்த ஹீரோ வந்து அப்படியே மாறிதான் அப்படின்னா என்னை கொல்லாத உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்னை கொண்டு எனக்கு பதிலாக நான் உனக்கு வேறு மீட் வந்து தரேன் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து பீஃப் இருக்குது அதை நீ எடுத்து சாப்பிட்டுக்க அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான் கோயிலில் வந்து ஒரு நபரை பார்த்தோம் இல்லையா அவன் வந்து பாதி ஹியூமன் பாதி வந்து சூப்பர் நேச்சுரல் பீயிங் அவனுக்கு சாவே கிடையாது அவன் இம்மார்ட்டல் ஹீரோ வந்து பயத்தில் அந்த கோயிலில் ஏனோ அவனோட மொபைல் ஃபோனை வந்து விட்டுட்டு போயிடுவான் அந்த மொபைல் ஃபோனை வச்சே ஹீரோவோட ஐடென்டிட்டியை அவன் கண்டுபிடிச்சிடுவான் அந்த இம்மார்ட்டல் அவன்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கும் அது வந்து சூப்பர் நேச்சுரல் பீயிங்கை வந்து கொன்னிடும் அந்த ஆயுதத்தை வந்து அவன் எடுத்து பார்த்துட்ருக்கான் ஹீரோவோட தாத்தா அவனோட பாக்கெட் மணி கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிடுவார் அவனுக்கு வந்து அவசரமாக பணம் தேவைப்படுது ஏன்னா வந்து கும்மிஹக்கும் வந்து அவன் கறி வாங்கி கொடுக்கணும் இல்லைனா வந்து கும்மிஹம் வந்து அவனை கொண்டுடுவாள் தன்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து பணம் கேட்குறான் பட் எல்லாருமே வந்து அவங்கிட்ட வந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்ககிட்ட வந்து நிறைய பணம் வாங்கியிருப்பாங்க பட் திரும்ப யாருமே வந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க காலேஜ் லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி வந்து எதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து பதிவாயிருக்கா அப்படின்னு வந்து பார்க்குறான் கும்மிஹோவை பற்றி நிறைய கட்டுக்கதைகள் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறான் அப்போ தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஓவியம் வந்து மறைஞ்சி போயிருக்கு அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து அதில் இருக்குது இப்போ தான் வந்து ஹீரோக்கு வந்து உண்மை புரியுது கும்மிஹவை அந்த ஓவியத்திலேருந்து விடுவிச்சது நம்ம தான் அப்படின்னு பயத்தில் அந்த நரியோட முதுகில் டாட் வச்சுருப்பான் இல்லையா இப்போ கும்மிஹோவோட ஷோல்டரில் வந்து பார்க்குறான் அதே டாட் வந்து இருக்குது ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் அன்றைக்கி கோயிலை எல்லாம் ஒரு கெட்ட கனவுன்னு நினச்சிட்ருப்பான் ஆனால் அதெல்லாம் உண்மைதான் கும்மிஹோவை தேடி அந்த இமாட்டல் வரான் அவன் வந்து கும்மிஹோவை வந்து பார்க்குறான் அந்த முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது சூப்பர் நேச்சுரல் பீயங்கை கொல்லக்கூடிய சக்தி படைத்தது அந்த ஆயுதம் பக்கத்தில் சூப்பர் நேச்சுரல் பீயிங் இருக்கிறத பார்த்த உடனே அந்த கத்தி வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது அவளை காயப்படுத்த இமாட்டல் வந்து கும்மிஹோவை வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த கத்தியை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கான் கும்மிஹோவோட முகம் வந்து அவனுக்கு வேற ஒரு நபரை வந்து ஞாபகப்படுத்துது அவனும் வந்து ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங் தான் அவளை குத்தி கொன்னதே அந்த இம்மாட்டல் தான் அதனால் வந்து அவனுக்கு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான் வாய்ப்பே இல்லை அவளை இருக்க வாய்ப்பே இல்லை நான் தான் வந்து அவளை கொன்னேன் அப்புறம் எப்படி வந்து முகம் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு வந்து யோசிக்கிறான் அந்த கத்தியால் குத்தப்பட்ட உடனே அவளுடைய தோலெல்லாம் எல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிக்குது அப்படியே காற்றுல கரைஞ்சி போயிடுறான் சாகிறதுக்கு முன்னாடி நான் தான் வந்து உன்னை இந்த மாதிரி மாற்றிட்டேன் என்னால் தான் நீ மாறிட்ட என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அப்படியே காற்றுல மறைஞ்சி காணாமல் போயிடுறான் தன்னை உண்மையாக நேசித்த பொண்ணை தானே கொண்டுட்டோம் தன்னுடைய காதலியை தன்னோட கையாலேயே கொண்டுட்டோம் அப்படின்னு நினச்சி அந்த இமாட்டல் வந்து ரொம்ப வருத்தப்படுறான் கும்மிஹவை காயப்படுத்தாமல் அங்கேருந்து போயிடுறான் ஹீரோ வந்து கும்மிகோவோட வீக்னஸை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்போ தான் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கும்மிகோவுக்கு வந்து ஆல்கஹால் வந்து வாங்கி கொடுக்குறான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த பேதமும் கிடையாது யாரு வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நான் வந்து ஹியூமனாக இருக்கலாம் நீ வந்து சூப்பர் நேச்சுரல் பியங்காக இருக்கலாம் பட் நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான் இந்த மாதிரிலாம் சொல்லி கும்மிஹோட மனசில் ஒரு நம்பிக்கையை வந்து உண்டு பண்ணுறான் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆல்கஹால் பாட்டியில் வந்து குடித்த உடனே தான் அவளுக்கு வந்து கொஞ்சம் போதையே வருது ஹீரோ வந்து குடிக்கிற மாதிரி வந்து நடிச்சிட்ருக்கான் நல்ல நண்பர்கள் தங்களுக்குள்ளே வந்து பிரச்சனைகளை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க எனக்கு என்னோடய தாத்தா வந்து பிரச்சனை அவருக்கு வந்து நான் நடிக்கிறது வந்து பிடிக்கலை நீயே இன்னைக்கு பார்த்துருப்பேன் நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சேன் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை எனக்கு வந்து உண்மையான ஃப்ரெண்ட் இல்லை அதுதான் என்னோடய வீக்னஸ் கும்மிகோ எனக்கு தண்ணினா பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறா தண்ணினா எனக்கு பயம்னு சொல்கிறா உடனே பக்கத்தில் இருக்க வாட்டர் பாட்டிலில் வந்து ஹீரோ வந்து எடுக்கிறான் கும்மிகோ அவன் அப்படியே வந்து முறைச்சி பார்க்குறா இல்லை இல்லை நான் தண்ணி குடிக்க போகிறேன் அதுக்கு தான் வந்து தண்ணி எடுத்தேன் அப்படின்னு வந்து கும்மிகோ கிட்ட வந்து ஹீரோ வந்து போய் சொல்கிறான் இவ்வளோண்டு தண்ணி என்னை எதுவுமே பண்ணாது ஒரு ஏரி அளவு தண்ணி ஒரு நதி அளவு தண்ணி கடல் அளவு தண்ணி அதுதான் வந்து என்னை பயமுறுத்தும் அப்படின்னு வந்து கும்மிகோ வந்து சொல்கிறா ஹீரோ வந்து கும்மிஹோக்கு வந்து மீட் வாங்கணும் இல்லையா அதுக்காக வந்து பணம் வந்து கடனாக வாங்குறதுக்காக வந்து போயிருக்கான் ஹீரோவை தேடி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அங்கே வரா ஹீரோ வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணிவிட்டு அங்கே வரான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து அவன் ஒன்றா பார்த்துறான் எங்கே வந்து கும்மிஹோவை வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து அவள் வந்து தப்பாக நினச்சிக்குவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வரான் அந்த பொண்ணும் கும்மிஹவும் வந்து பேசியிருக்கவே மாட்டாங்க பட் வந்து ஹீரோ வந்து ஓடி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான் மீதி கதையை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ